அளவற்றாளாலனும் நிகரற்ற பேரன்புடையனுமாகிய அந்த ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக, அவனால் வெறுக்கப்பட்ட அனைத்து தீய காரியங்களிலிருந்தும் அவனிடம் பாதுகாப்பு தேடியவனாகவும், அகிலத்தின் தலைவர் முகமது நபி அவர்கள் மீதும் அவருடைய தோழர்கள் மீதும் தோழியர்கள் மீதும் சத்தியத்தை வழிநடந்து அதையே பின்பற்ற பிறருக்கும் உபதேசித்த அனைத்து நல்லடியார்கள் மீதும், இந்த காணொலியை கண்டுகொண்டிருக்கின்ற ஏனைய சமூகங்களைச் சார்ந்த சகோதர சகோதரிகள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தி சமாதானம் உண்டாகட்டுமாக. ஏன் எதிர்க்கப்படுகிறது இஸ்லாம்? ஏன் எதிர்க்கப்படுகிறது இஸ்லாம் என்கின்ற அடிப்படையிலே சில செய்திகளை பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு உலகத்தில் நடக்கக்கூடிய ஏராளமான கேடுகளுக்கு தீர்வு சொல்லக்கூடியது இஸ்லாமாக இருக்கிறது. இந்த நிம்மதியை நோக்கி, அதாவது தீர்வை நோக்கி அழைக்கக்கூடிய இஸ்லாம் முதலில் எடுத்து வைப்பது திருக்குறானுடைய 4வது அத்தியாயம் 1வது வசனத்தில், மனிதர்களே உங்கள் இறைவனுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். இந்த இறைவனுக்கு அஞ்சக்கூடியவங்க தான் எந்த நேரத்திலையுமே நீதியாக நடக்க முடியும். மனிதர்களுக்கு அஞ்சக்கூடியவங்க, பெற்றோருக்கு அஞ்சக்கூடியவங்க, அதிகாரிகளுக்கு அஞ்சக்கூடியவங்க அவங்களுடைய கண் மறைவுக்கு பின்னாடி மீண்டும் அந்த குற்றத்தின் பக்கம் செய்ய அவங்களுடைய எண்ணம் போகும். இறைவனுக்கு அஞ்சக்கூடியவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், யார் பார்க்கிறாங்களோ இல்லையோ, என்னுடைய இறைவன், என்னை படைத்த இறைவன் என்னை கண்காணிக்கின்றான் என்ற எண்ணம் வரும்பொழுது நிச்சயமாக அவங்களுடைய வாழ்க்கை தூய்மையானதாகவும் சரியான பாதையை நோக்கியும் பயணிக்கும், தவறிலிருந்து விடுதலை பெறுவார்கள். இதை சொல்லிவிட்டு இறைவன் சொல்லுகின்றான், உங்கள் யாவரையும், உங்கள் அனைத்து மக்களும் ஓர் ஆன்மாவிலிருந்து தான் நாம் படைத்திருக்கிறோம். உங்களிலிருந்து தான் உங்கள் மனைவியரும் படைக்கப்பட்டிருக்கிறாங்க. பின்னர் அந்த ரெண்டு பேர்லிருந்து தான் ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் நாம் வந்து பரவ விட்டிருக்கிறோம். ஆனாலும் உங்களுக்கு மத்தியிலே சிலருக்கு வந்து சிலர் அடையாளங்களை நாம் கொடுத்திருப்பது, அதாவது கோத்திரங்களை ஏற்படுத்தியிருப்பது உங்களுடைய பாதுகாப்பு கருதிதான். நிச்சயமாக இறைவன் உங்கள் மீது கண்காணிப்பவனாகவே இருக்கின்றான் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் முடிகிறது. இப்போ நீங்கள் வந்து அனைவரும் ஒரு குடும்பம், ஒரு இறைவனால் படைக்கப்பட்டிருக்கிறீங்க. நீங்கள் அவனுடைய கண்ணை தப்பி எந்த குற்றத்தையும் செய்ய முடியாது. நீங்கள் அவனை அஞ்சு நடந்து கொள்ளுங்கள் என்றெல்லாம் உபதேசித்துவிட்டு வாழ்வியலுக்கான சில சட்ட வழி வகைகளை வகுத்து தருகிறது. எப்படி என்று சொன்னால், சக மனிதரோடு நீங்கள் எவ்வாறு நடக்க வேண்டும். ஒரு மனிதனுக்கு நீங்கள் குற்றம் இழைச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால், அந்த மனிதனிடத்திலே நீங்கள் அதற்கான பாவ பிராயச்சித்தம், மன்னிப்பு கோரி, அவர் மன்னிக்காத வரை இறைவன் மன்னிப்பதில்லை, மனிதன் மன்னிக்காத வரை இறைவன் மன்னிப்பதில்லை என்று இந்த சட்டம் சொல்கிறது, இஸ்லாமிய சட்டம். அதேபோல் நீங்கள் அன்றை வீட்டாரோடு எவ்வாறு நடக்க வேண்டும் என்றும் இஸ்லாம் கட்டளையிடுகிறது. எந்தளவுக்கு என்று சொன்னால், உங்களுடைய சுவரினுடைய அளவு அண்டை வீட்டாருடைக்கு காற்று புகாதவாறு உங்களுடைய சுவர்களை எழுப்பாதீர்கள் என்று இஸ்லாம் முஸ்லீம்களுக்கு கட்டளையிடுகிறது. என் இடம் தானே அப்படின்னு சொல்லி நான் முழுசாக ஃபுல்லாக அடைச்சி வளைச்சி கட்டிட்டேன் அப்படின்னு சொன்னால், பக்கத்தில் ஒரு ஏழை இருப்பார், நம்மளை மாதிரி உயர்த்தி கட்டப்பட முடியாதவராக இருப்பார், ஆனாலும் அவருக்கு சொந்தமான இடமா இருக்கும், அதை விட்டு வெளியேறவும் முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் அவங்களுக்கு வெளிச்சம் போகாத மாதிரி, காற்று போகாத மாதிரி உங்களுடைய சுவர்களை கூட எழுப்பிடாதீங்க. அது கூட நீங்கள் அவர்கள் செய்கிற குற்றம், அந்த குற்றத்தை அவர் மன்னிக்காதவரை இறைவன் உங்களை மன்னிப்பதில்லை என்று இஸ்லாம் சொல்கிறது. சரி, இதுவெல்லாம் சராசரி மனிதர்களுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய விஷயங்கள். ஆனால் இன்றைக்கு பொருளாதாரமே வட்டி போன்ற ஒரு விஷயங்களை வைத்து தான் பிறரை ஏமாற்றி தான் பலர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், இல்லை பலரை ஏமாற்றி தான் சிலர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இஸ்லாம் பொருளாதாரம் குறித்தும் மக்களிடம் எச்சரிக்கை விடுகிறது. யாரெல்லாம் ஏழைகளை ஏமாற்றி பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு இது கோபமாக தெரிகிறது. அதனால் இஸ்லாத்தை நோக்கி அவருடைய கோப பார்வை விழுகிறது. இது நம்மளுடைய வளர்ச்சியை, நம்மளுடைய பொருளாதாரத்தை தடுக்கிறதே, நாம் சுரண்டி பிழைக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்க தன்னுடைய பொருளாதாரத்தை வட்டிக்கு விட்டு பண்ணக்கூடியவங்க இதை எதிர்க்கிறார்கள். மேலும் ஒருமைப்பாட்டை கருதுகிறது, ஒற்றுமை, அதாவது சகோதரத்துவம், சமத்துவத்தை போதிக்கிறது. சமத்துவத்திற்காக பல தலைவர்கள் தங்களுடைய உயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள், தங்களுடைய உழைப்பை கொடுத்திருக்கிறார்கள்,
தங்கள் வாழ்வையே அர்ப்பணித்திருக்கிறார்கள், ஆனாலும் சமத்துவம் ஏற்படவில்லை. இஸ்லாம் ஒரே வார்த்தையில் சமத்துவத்தை ஏற்படுத்தி விடுகிறது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அடுத்த செகண்ட்லேயே அவர் சகோதரத்துவமாக அரவணைக்கப்படுகிறார். இதனால் நாமல் பாகுபாடு காட்டி நம்முடைய பிழப்பு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த பிழப்பு சிரமமாகி விடுகிறது என்கின்ற அடிப்படையிலேயும் இஸ்லாம் எதிர்க்கப்படுகிறது. எப்படி என்று சொன்னால், நான் மாத்திரமே இறைவனிடம் பேச தகுதியானவன் என்று சொல்லி பிறரை எல்லாம் ஆலயங்களுக்கு வெளியே நிறுத்தி வைத்துவிட்டு உங்களுடைய தேவையை என்னிடம் சொல்லுங்கள், நான் இறைவனிடம் வாங்கித் தருகிறேன் என்பதாக எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கின்ற வேளையில் இஸ்லாம் சொல்கிறது, நீ உன் இறைவனிடத்தில் நேரடியாக இடைத்தரகர்கள் இல்லாமல் நீ பேசிக்கொள்ளலாம் அப்படின்ற ஒரு திருக்குர்ஆன் வசனமே இறங்குகிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், இடையில் எதற்கு இன்னொருவர் என்று கேள்வி கேட்கிறது திருக்குர்ஆன். உங்களுக்கு இறைவனுக்கும் இடையில் ஏன் இன்னொருவரை கொண்டு வருகிறீர்கள்? நீங்கள் இறைவனை நம்புங்கள், என்னையே நம்புங்கள், என்னிடமே பிரார்த்தனை செய்யுங்கள், உங்களுடைய பிரார்த்தனைக்கு நான் பதிலளிக்கிறேன். எந்த எப்படிப்பட்ட நிலையில் உள்ள ஒரு மனிதராக இருந்தாலும், அவர் கல்வி அறிவு இல்லாதவர்களாக இருக்கலாம், பொருளாதாரத்திலே வசதி இல்லாதவராக இருக்கலாம், நிறத்திலே கலர் இல்லாதவர்களாக இருக்கலாம், மொழி தெரியாதவராக இருக்கலாம், பேச தெரியாத ஊமையாக இருக்கலாம், இவரும் என்னிடம் கேட்கலாம், அவர் உள்ளத்தில் எழுகின்ற சத்தத்தை நான் கேட்கக்கூடியவனாக இருக்கின்றேன் என்று மிக தெளிவாக மக்களை நோக்கி அழைக்கிறது. இதுவும் பலருக்கு வெறுப்பை ஏற்படுத்துகிறது. இதை வைத்துத்தானே நாம் காலகாலமாக பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறோம், இந்த பிழைப்பு நமக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்தை தடுக்கிறது என்று இஸ்லாத்தை வெறுக்கிறார்கள், எதிர்க்கிறார்கள். ஆக இப்படிப்பட்ட சிலருடைய வருமானம் போவதை மாத்திரமே மையமாக கொண்டு பல மனிதர்களுடைய வெற்றியையும் பல மனிதர்களுடைய ஒரு பிரகாசமான வாழ்க்கையையும் இவர்கள் தடுத்து கொண்டிருக்கிறார்கள் சிலர் சொற்ப லாபத்திற்காக. இறைவன் இதை பற்றி இன்னொரு இடத்திலே சொல்லும் போது, மனிதனுடைய பிடரி நரம்புக்கு சமீபமாக நான் இருக்கிறேன். ஒரு மனிதன் உள்ளத்தில் நினைத்து அவனுடைய செய்தி மூளைக்கு பாஸ் ஆகிற அந்த பிறடி நரம்பு பகுதியிலே நான் அவனுக்கு அவ்வளவு நெருக்கமாக இருக்கும் பொழுது ஏன் அவன் என்னை நம்பக்கூடாது, அவன் என்னையே நம்பட்டும், என்னிடமே பிரார்த்தனை செய்யட்டும் என்றும் இன்னொரு இடத்திலே திருக்குர்ஆன் அழைப்பு விடுக்கிறது. இதுவும் சில பேருக்கு, அதாவது உங்களுடைய உங்களுக்கு இதெல்லாம் இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகளை தீர்வு செய்யணும் அப்படின்னு சொன்னால் கடவுள் பெயரால் நாங்கள் இந்தந்த பரிகாரம் செய்ய வேண்டும் என்று சொல்லி மக்களை ஏமாற்றக்கூடியவர்களுக்கும் இது இடையூறாக இருக்கிறது. அவர்களும் இஸ்லாத்தை எதிர்க்கிறார்கள். இப்போ இப்படிப்பட்ட விஷயங்கள் சிலர் முஸ்லீம் பெயர்களையும் செய்கிறார்கள். நாங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துருச்சோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்லி ஏதோ இறைவன் இவர்களுக்கு சில அதிகாரங்களை கொடுத்துருப்பது போலவே நடந்து கொள்கிறார்கள். சிலர் இறை இல்லத்தை நோக்கி தங்களுடைய குழந்தைகளுக்கு இது மாதிரியான பிரச்சனை இருக்குது என்று சொல்லி வரும்பொழுது கூட சில பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இறை இல்லத்தில் நின்று கொண்டே பக்கத்தருவில் போங்க, ஒரு பாய் இருக்கிறாரு, அவர் உங்களுக்கு சரி பண்ணுவார், அவர் உங்களுக்கு சரியாக்கி விட்டுருவாருன்னு சொல்லி அட்ரஸ் கொடுத்து அனுப்பக்கூடிய நல்லவர்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்க நல்லவங்களாம், அதனால் அவங்க அந்த தவறை செய்ய மாட்டாங்க. தவறு செய்கிறவங்களுக்கு பக்கம் அழைப்பு கொடுக்குறாங்க, நீங்கள் போங்க, அவர் சரி பண்ணுவார். எப்பொழுது நீங்கள் தவறு செய்யவில்லையோ, பிறர் தவறுக்கு நீங்கள் உடந்தையாக இருக்கிறீர்களோ, அந்த பாவத்தில் உங்களுக்கும் சரிபாதி பாவம் உண்டு. ஆகவே நீங்கள் செய்யாமல் இருக்கிறதும் பிறருக்கு தவறான வழியும் காட்டாமலும் இருக்கணும், அப்பொழுது தான் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று குர்ஆன் இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுகிறது. ஆக ஏன் இப்போ இஸ்லாம் இதெல்லாம் எதிர்க்கிறது அப்படின்னு சொன்னால், இது சிலருடைய லாபங்களை சிலருடைய சுயநலங்களை தடுப்பதால் தான். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவர் நிச்சயமாக இது இஸ்லாம் வந்து இப்படித்தான் போதிக்கிறது, இஸ்லாம் சமத்துவத்தை போதிக்கிறது, இஸ்லாம் அண்டை வீட்டாரோடு எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறது, இஸ்லாம் கணவன் மனைவியோடு எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லுகிறது, இஸ்லாம் குழந்தைகளுக்கு உரிமை கொடுக்கிறது, இஸ்லாம் பெற்றோருக்கு உரிமை கொடுக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், குழந்தை பருவத்திலேயே குழந்தைகளுக்கு செய்தி சொல்கிறது. எப்படி என்று சொன்னால், நான் குழந்தையாக இருக்கும் பொழுது எவ்வாறு என்னை என் குடும்பத்தார், அதாவது என் பெற்றோர் அரவணைத்து சிரமங்களுக்கு அப்பாற்பட்டு என்னை அரவணைத்துக் கொண்டார்களோ, அதுபோல இறைவா நீ அவர்களுக்கு அருள் செய் என்று பிரார்த்திக்க கற்றுக் கொடுக்க சொல்கிறது. இப்படி கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு குழந்தை நிச்சயமாக வளர்ந்து பருவத்தை அடையும் பொழுது அவர் பெரியவராக இருப்பார், அவருடைய பெற்றோர்கள்லாம் குழந்தையாகி விடுவார்கள். அப்பொழுது இந்த வசனத்துக்கு ஏற்ப அவர்கள் அவர்களை குழந்தைகளாக எண்ணி அவர்கள் முதிய பருவத்தில் குழந்தைத்தனமாக நடந்து கொள்ளக்கூடிய எல்லா விஷயத்தையும் மன்னித்து அரவணைத்து செல்வார்கள் என்பதற்காக இஸ்லாம் தனது குழந்தைகளுக்கு இது மாதிரியான பிரார்த்தனை கற்றுக் கொடுக்கிறது. ஆக இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு செய்தியை கொண்டு செல்லக்கூடிய இஸ்லாம் ஏன் சிலரால் வந்து சிரமத்துக்குள்ளாகிறது, ஏன் இவர்களெல்லாம் தவறான செய்தியை சொல்லி
அமுக்கப்படுகிறார்கள், அழுத்தப்படுகிறார்கள் என்று சொன்னால் சிலருடைய வருமானத்தை இது தடுக்கிறது. இப்படிப்பட்ட அமைதியை போதிக்கும் பொழுது அந்த நாடு அமைதியும் சுபிட்சத்தும் பெற்றுவிட்டால் வெறும் ஆயுதங்களை மட்டுமே வியாபாரம் செய்து பிளப்பு நடத்தக்கூடிய அமெரிக்கா போன்ற ஒரு சித்தாந்தமுடைய நாடுகள் தங்களுடைய வியாபாரத்தை இழக்கிறது, ஆயுத வியாபாரத்தை இழந்து விடுகிறது. ஆகவே தன்னுடைய ஆயுத வியாபாரத்திற்காக பல இஸ்லாமிய நாடுகளுக்கு மத்தியில் பிரச்சனையை ஏற்படுத்தி அவர்களுக்கு மத்தியிலே சண்டையை ஏற்படுத்தி தங்களுடைய ஆயுதத்தை இரு நாடுகளுக்கு விற்பனை செய்வதை பார்க்கலாம். இதேபோல்தான் இந்திய மக்களிடத்திலும் சில தவறான கருத்துக்களை விதைத்து எந்த அளவுக்கு என்று சொன்னால், இந்தியாவை நீங்கள் தாய் நாட்டை நேசிக்கிறீர்கள் என்று சொன்னால் இந்த கொடியை முத்தவிட வேண்டும், நீங்கள் தாய் நாட்டை நேசிக்கிறீர்கள் என்று சொன்னால் இந்த கிரிக்கெட் வீரர்களை ஊக்கப்படுத்த வேண்டும், நீங்கள் தாய் நாட்டை நேசிப்பவர்கள் என்று சொன்னால் நீங்கள் பாரத் மாதா கி ஜெய் என்று சொன்னால் போதும் என்று இந்த மாதிரி சில அடையாளங்களை மட்டுமே வைத்து தேசப்பற்றை மக்களுக்கு மத்தியிலே அடையாளப்படுத்த முயல்கிறார்கள். ஆனால் உண்மையில் எது தேசப்பற்று, உண்மையில் எது தேசப்பற்று என்று சொன்னால் இந்த மண்ணில் உள்ள மனிதர்களை நேசிக்க வேண்டும், இந்த மண்ணில் உள்ள மனிதர்களை சுபிட்சமாக வைத்திருக்கிறதுக்கு முயற்சிக்க வேண்டும். பேரிடர் காலங்களில் தன்னுடைய பொருளையும் தன்னுடைய உடலையும் இந்த மக்களுக்காக செலவு செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட குணம் உள்ளவர்கள்தான் தேசத்தின் பக்தர்கள். அவை அல்லாமல் வெறுமனே சடங்கு சம்பிரதாயங்களை மட்டுமே மக்களிடம் காமித்து இதை செய்தால்தான் தேசபக்தர்கள், இதையெல்லாம் செய்தால் தேசத்துக்கு விரோதிகள் என்று சொல்லி தவறான அடையாளங்களை காமித்து மக்களுக்கு மத்தியிலே தவறான செய்தியை சரி என்றும் சரியான செய்தியை தவறானது என்றும் என்று விதைக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில்தான் இஸ்லாத்தை பற்றியும் தவறான செய்தியை மக்களுக்கு மத்தியில் விதைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அது பெண் உரிமையை வந்து பாதிக்கிறது, பெண் விடுதலையை பற்றி பேசவே இல்லை என்பதாக மக்களுக்கு மத்தியிலே போதித்து தவறான செய்தியை பரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் உண்மையில் பெண்களுக்கான முழு உரிமையும் முழு அதிகாரத்தையும் கொடுப்பது இஸ்லாம் தான். இன்றைக்கு சொத்தில் பங்கு உரிமை, சொத்து உரிமை, பங்கு உரிமை என்றெல்லாம், சம உரிமை என்றெல்லாம் மக்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். சுமார் 1400 ஆண்டுகளுக்கு முன்பே, 1450 ஆண்டுகளுக்கு முன்பே முகமது நபி அவர்கள் சொத்தில் உரிமை பங்குண்டு என்று உரிமை கொடுத்திருக்கிறார்கள். தங்களுடைய பெண் குழந்தை பிறந்துவிட்டது என்று சொன்னால் அவர்களுக்காக நீங்கள் ஒரு ஆடை அறுத்து சந்தோஷமாக ஏழைகளுக்கும் கொடுத்து நீங்களும் உண்டு மகிழுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். பெண் குழந்தை தான் உங்களுக்கு சுவனத்திற்கு அழைத்துச் செல்லக்கூடிய பொக்கிசம் என்று சொல்லியிருக்கிறார்கள். பெண் என்று சொல்லக்கூடிய தாயின் காலடியில் சுவனம் இருக்கிறது என்று சொல்லி போற்றியிருக்கிறார்கள். போர்க்களத்தில் பெண்களே போரிட வந்துவிட்டாலும் கூட அவர்களை நீங்கள் தாக்கிவிடாதீர்கள் என்று பெண்ணுக்கு பெரிய உயர்ந்த அந்தஸ்தை வழங்கியிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட உயர்ந்த அந்தஸ்தை எல்லாம் பெண்களுக்கு வழங்கியிருந்தும் கூட சில தவறான செய்திகள் பரப்புரையின் மூலமாக இஸ்லாம் பெண்ணடிமைத்தனத்தை போதிக்குது என்றெல்லாம் சொல்லி மக்களுடைய கவனத்தை வேறொரு பக்கமாக திருப்பி இஸ்லாத்துக்கு எதிராக செய்தி கொண்டு வர முயலுகிறார்கள். நிச்சயமாக ஒரு காலத்திலும் இந்த சத்திய செய்தியை யாராலும் எந்த நிலையிலும் அழித்துவிட முடியாது, அவனுடைய இறை செய்தி என்றும் மேலோங்கும். அப்படிப்பட்ட ஒரு செய்தியை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த திருக்குறானை படித்து பாருங்கள். நாங்கள் சொல்லக்கூடிய செய்தியும் திருக்குறானுடைய இந்த செய்தியும் முழுமையாக ஒற்றுப்போக்கூடியதாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்லதின் பக்கம் உங்களை அழைத்தவனாக வாய்ப்புக்கு விடைபெறி நன்றி பெறுகிறேன். வாஹிர தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.